Hi, this is your singer Rahul Nambiar. So, Ella Astro Ulagam viewers, I'm dedicating this song. Adada marada, ada marada, adaga siricha puyal marada, mari mari marayadika, manasukulla kodavidika, kalgal nalachu, kaigal yettachu, yenachu yedachu, yededo ayachu, mayil toga pola, iva marayil aadum bodu, rayil palam pola, ya manasu aadum paru, yenachu yedachu, yededo ஆயாச்சு. சூப்பர் ஸ்டார் 2018ல வர கண்டெஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன உள்ள ஓடிட்டு இருக்கும் வந்து எனக்கு ஐ கேன் ப்ராபப்ளி ஃபீல் இட் பிகாஸ் நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் அ சிங்கிங் ரியாலிட்டி ஷோ. பட் ரொம்ப நிறையா யோசிக்கலாம் அந்த டைம்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு பாட்டு, ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டெல்லியில் தான் வளர்ந்தேன், ஸோ நிறைய ஹிந்தி பாட்டு தான் தெரியும். ஸோ தெரிஞ்ச அஞ்சாறு தமிழ் பாட்டு வச்சு தான் நான் உள்ளே போனேன். தென் போக போக ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டு வரும்போது ஆப்வியஸ்லி புது புது சாங்ஸ் கற்றுக்க வேண்டியிருந்தது. பட் என்னோட டேக்அவே அந்த ரியாலிட்டி ஷோவில் என்ன இருந்ததுன்னா, என்னோட ஸ்ட்ரெங்ஸ் என்ன இருக்கோ, என்னோட லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்கோ அது எனக்கு தெரியணும் கண்டிப்பாக. ஸோ என்னோட ஸ்ட்ரெங்ஸ் அந்த லிமிட்டேஷன் வச்சு தான் நான் சாங் செலக்ட் பண்ணேன். ரொம்ப டஃப்பான சாங் சூஸ் பண்ணி அது வந்து அங்கே போய் சொதப்பலாக பாடினது வந்து அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக, பிகாஸ் நான் வந்து கர்நாடிக்கோ இல்லை ஹிந்துஸ்தான் எதுவுமே கற்றுக்கினது இல்லை, ஸோ எல்லாமே கேள்வி ஞானம் தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சேன். ஸோ தேங்க்ஃபுல்லி யூனோ டியூரிங் மை சிங்கிங் ரியாலிட்டி ஷோ விச் ஐ வான், தட் இஸ் மை டேக் அவே, ஜஸ்ட் கீப் இட் ரியல். எனக்கு என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வென். ஸோ ஐ ஹோப் ஆல் த கண்டெஸ்டன்ஸ் எல்லோரும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு நீங்கள் கனெக்ட் அந்த ஒரு வைப் இருக்கும் அந்த ஒரு சாங்கில் அது புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரொம்ப டஃப்பான சாங் சூஸ் பண்ணி அது வந்து அங்கே போய் சொதப்பாமல் நீங்கள் சூஸ் சம்திங் தட் இஸ் அப் யுவர் லீ. ஸ்டேஜ் ஃப்ரைட் ஆக்சுவலி எனக்கு என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து மேபி ஐ வாஸ் 14 இயர்ஸ். என்னோடய அங்கிள் வந்து என்ன ஸ்டேஜில் அப்படியே அமிச்சிட்டாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோன் பேண்ட்ஸ் இன் சென்னை அவங்க ப்ளே பண்ணிகிட்ருந்தாங்க. என்னோடய மிஸ்டேக் என்னென்னா, அந்த டென்ஷனில் வந்து ஸ்ருதி எதுவுமே நான் சொல்லலை. என்கிட்ட வந்து சரி நீ என்ன பிச்சில் வேணுமோ நீ பாடிக்கோ ஆரம்பிச்சிடும், தென் வி வில் ஜாயின் யூன்னு சொன்னாங்க. ஸோ ஐ சாங் என்னவளே அண்ட் ஐ சாங் இட்ல என்னவளே அடி என்ன தெரியாமல் அந்த டென்ஷனில் வேறு எங்கேயும் ரொம்ப ஹை பிச்சில் நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆப்வியஸாக இட் வாஸ் அ டிசாஸ்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், பட் தட்ஸ் வாட் ஐ ரிமெம்பர் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு புரியும் நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் வந்து பாட போகிறீங்க, பட் அட்லீஸ்ட் இந்த டைமில் டெக்னாலஜியோ நிறையா விஷயங்கள் வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் போனீங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது, அது பார்த்து உங்களுக்கு தெரியும் ஓகே என்னென்ன வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹவ் பீப்புள் ஹேட். ஸோ இப்போது இந்த காலகட்டத்தில் ஐ வுடன் சே நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்தோடனே ஸ்டேஜ் ஃப்ரைட் இருக்கும், பிகாஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்காக நிறையா திங்ஸ் இருக்குது என்னென்ன அரவுண்ட் யூ. ஸோ கண்டிப்பாக ஆன்லைன் போங்க, பாருங்கள், யூனோ ப்ராபப்ளி ஈவன் ரெக்கார்ட் அந்த உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி அவுட்புட் கொடுக்குறீங்க. ஸோ ஜஸ்ட் லிசன் டு தேட். ஐம் ஷுர் அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட் இருக்காது, ஏன்னா உங்களுக்கு சாங்லேயே வந்து இஃப் யூ கான்சன்ட்ரேட் நீங்கள் ஆடியன்ஸ் பற்றி யோசிக்க மாட்டீங்க. பட் இந்த காலத்தில் நிறைய பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குங்க, போன உடனே அப்படியே பூந்து விளையாடலான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க ஸ்டேஜுக்கு. ஸோ ஐ ஆம் ஹோப்பிங் நாட் மெனி பீப்புள் வில் ஹாவ் தட் ஸ்டேஜ் ஃபைட்.